ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு June 12. ஒன்னி சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க கமிட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, வந்து இப்போ வந்து ஜெயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு, இந்த மாதிரி உங்கள் மருமகளோட துணிச்சலை வந்து பாராட்டியாங்கன்னா அவங்களை கொஞ்சம் கூப்பிட்றீங்களா அப்படின்னு. அப்போ டீ வந்து பொன்னி போட்டு கொடுத்துட்டு பொன்னி மாடிக்கு போயிடுறாங்க துணி காய போடாத எடுக்கிறதுக்காக. இப்போ ஜெயா வந்து அப்படியே யோசிக்கிறாங்க, கொஞ்சம் கூப்பிட்றீங்களா அப்படின்னு. இப்போ ஜெயா வந்து சரின்னு சொல்லிட்டு பொன்னி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பொன்னிக்கு அப்படியே தலைகால் புரியலாம், கையில் வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொடியில் போட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க. அதுக்குள்ளே ஜெயா இன்னொரு வாட்டி கூப்பிட்றாங்க, வேக வேகமாக மூச்சரைக்க ஓடி வந்து அங்கே வந்து அப்படியே நிற்கிறாங்க. அப்போனே ஜெயா வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இவன் தான் பொன்னினோடனே, அதான் நாங்கள் டிவியில் பார்த்தோமே அப்படின்னா. அப்போ சக்தி அங்கே நிற்கிறாரு, ப்ரீத்தி நிற்கிறாங்க, ப்ரீத்தி அப்புறம் சித்தப்பு அப்புறம் சுந்தரம் இவங்க மூணு பேரும் ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க. மற்றவங்க எல்லாருக்குமே செம ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஜெயா வந்து பொன்னியை கூப்பிட்டது. அப்புறம் அவங்க வந்து பொன்னியை பாராட்டிட்டு அப்புறம் ஜெயாவை வந்து இந்த மாதிரி அந்த பாடக குழுவோட கௌரவ தலைவராக நாங்கள் வந்து நியமிச்சிருக்கோம் அப்படின்னோடனே இப்போ ஜெயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் கிளம்பி போனோடனே இப்போ பொன்னி ரூமில் போய் அப்படியே தலகால் புரியாமல் அப்படியே சந்தோஷத்தில் வானத்தில் பறக்கணுமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் உழுறாங்க, எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்படியே சந்தோஷத்தில் சுற்றிட்டு இருக்கும்போது சக்தி வந்து நிற்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கணுன்னே, நீங்கள் எப்போ வந்தீங்கன்னொடனே, நீ தலகால் புரியாமல் இந்த பெட்டில் படுத்துருந்தி அப்போவே வந்துட்டேன் அப்படின்னோடனே இப்போ பொன்னி அப்படி இருக்காங்க, அத்தை என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டாங்கல்ல. உடனே ஆமாம், உன் பேர் தானே பொன்னி, அப்போ உன்னை அப்படி தானே கூப்பிடுவாங்கன்னே, என்ன சக்தி நீ இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் சந்தோஷம், நீ அப்படியே மூச்சரைக்க ஓடி வந்து நீ அப்போ முகத்தில் இருந்த சந்தோஷத்தை நான் அப்பா அப்புறமா வந்து மாமா அக்கா எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி, சரி அண்ணன் அக்கா எல்லாருமே பார்த்தோம்னு சொல்லிட்டு அப்படியே சிரித்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு சக்தி. இப்போ உடனே சக்தி என்ன சொல்கிறாருனா, பொன்னிக்கிட்ட அம்மா உன்னை சீக்கிரமாகவே புரிஞ்சுக்குவாங்க, நீ வேணா பாரு, உன் மேலே இருக்கிற கோவம்லாம் போய் அம்மா உன்னை இன்னைக்கு கூப்பிட்டதுக்கே நீ இவ்வளோ சந்தோஷப்படுறல, ஒரு நாள் பாரு உன்னை அப்படியே பாசத்தில் அப்படியே இது பண்ணுவாங்க அப்படின்னோடனே பொன்னி வந்து, நான் அதெல்லாம் பின்னாடி நடக்கட்டும், ஆனால் இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன், நீங்கள் ஒரு வாட்டி என் பேரை சொல்லி கூப்பிடுங்களேன்னொடனே இப்போ சக்தி வந்து பொன்னின்னு கூப்பிட்றாரு. சாச்சா என்ன இருந்தாலும் அத்தை கூப்பிட்ட மாதிரி இல்லைன்னொடனே இடையே அப்படின்னோடனே இப்போ பொன்னி அங்கேருந்து ஓடிடுறாங்க. அப்புறம் நைட்டு வந்து சிவானிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது சிவானி போயிடுறா. அப்புறம் ப்ரீத்தி வராங்க, ப்ரீத்தி வந்து இந்த மாதிரி நீங்களும் என் மேலே சந்தேகப்படுறீங்களான்னு பொன்னிக்கிட்ட கேட்கும்போது பொன்னி, ஐயோ நீங்கள் நேற்று கூட என் மொபைல் வேணும்னு என்கிட்ட கேட்டு தானே எடுத்தீங்க, நானே எதுவும் நினைக்கவே இல்லை, நீங்கள் அதுவும் இல்லாமல் என் மேலே எப்படி அன்பும் அக்கறையுமா இருக்கீங்க, நீங்கள் எப்படி அப்படிலாம் செய்வீங்க அப்படின்னோடனே ப்ரீத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்களா, எனக்கு இதுவே போதும் பொன்னி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமா பேசுகிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.